பத்து பன்னெண்டு விழுக்காடு எரிபொருளுக்காக செலவிடக்கூடிய நாடு இந்தியா, இலங்கை கூட இல்லை, இந்தியா என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகள் இருக்கின்றன. மக்களினுடைய நலனோ இந்த நாட்டினுடைய பொருளாதார நலனோ என்றெல்லாம் பார்த்திருந்தால் இவர் முதலில் விலையை உயர்த்தியிருக்க மாட்டார், வரியை உயர்த்தி இருக்க மாட்டார். ஜிஎஸ்டியில் மாநிலங்களும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உண்டது, அவர்களுக்கும் சம அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கும் போல் உள்ளது என்று சொல்லி அளிக்கப்பட்ட தீர்ப்பு இதற்கு மேல் தனித்த வரி விதிப்பிற்கு வழிவகுக்கும். அது ஒன்று. 400 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த, மன்மோகன் சிங் காலத்தில் வித்துக்கிட்டு இருந்த ஒரு சிலிண்டர் கேஸ்னுடைய விலை இன்னைக்கு 1085 ரூபாய்க்கு விற்கிது. இதையும் அல்லவா குறைச்சிருக்கணும். ஆனால் போன வாரம் வரைக்கும் அதில் 35 ரூபாய் ஏற்றி 1085 ரூபாய்க்குள்ள கொண்டாந்துருக்குது மோடி அரசு. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா, எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு, மக்களினுடைய அந்த அவலத்தை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலைகளை மிகப்பெரிய அளவிற்கு குறைத்து விட்டது. அதாவது பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் விதிக்கப்பட்ட அந்த வரிகளை எல்லாம் குறைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாக மாநில அரசுகள் குறைக்க மறுக்கின்றன என்பதுதான் ஒரு பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேறு 72 மணி நேர கெடு, 3 நாள் கெடு கொடுத்திருக்கின்றார் தமிழக அரசிற்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது ஒரு மாபெரும் கட்சி. 72 மணி நேரத்தில் அவர்கள் தமிழ்நாடு விதிக்கக்கூடிய அந்த மதிப்பு கூட்டு வரியை, வேல்யூ ஆடட் டேக்ஸ், குறைக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தை, கோட்டையை அவர் முற்றுகையிடப் போவதாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதெல்லாம் வேறு கதை. ஆனால் இங்கே எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்திய ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை ஏன் குறைத்தது? இந்த கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். அதுதான் முதல்ல மக்கள் நலன் கருதியா? மக்கள் நலன் கருதி இவ்வளவு சுமையை ஏற்றுகின்றோமே, மக்கள் தாங்குவார்களா? நாம் பாட்டுக்கு ஏற்றுக்கிட்டே போகிறோமே, இதனால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? எல்லா விலைவாசியும் ஏறுமே, போக்குவரத்து கட்டணம் உயருமே, அது ஒரு செயின் எஃபெக்டாக ஒவ்வொரு பொருட்களினுடைய விலையையும் ஏற்றுமே, இதன் மூலம் பணவீக்கம் உயருமே என்றெல்லாம் கவலைப்படாமல் 2015 ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வரியை ஏற்றி கச்சா எண்ணெயின் விலை $17 குறைந்த போதும் கூட அதனுடைய பயனை மக்களுக்கு தராமல் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளியை, அப்பொழுதிருந்த அந்த விலைக்கும் குறைந்த விலைக்கும் ஏற்பட்ட அந்த இடைவெளியை வரியாக்கி வருவாயாக்கி மிகப்பெரிய அளவிற்கு சற்றப்ப 26 லட்சம் கோடியை இது நாள் வரை சம்பாதித்து கொண்ட இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு ஏன் குறைத்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. உள்ளபடியே விலைவாசி ஏறுகிறது, இதன் நாட்டில் பணவீக்கம் ஏற்படுமே, இந்த மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாவார்களே, அதுவும் இந்த பைக்கிலையும் காரையும் ஓட்டிக்கிட்டு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுடைய நிலை என்ன ஆகும், அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த அளவிற்கு விலையேற்றம் வந்திருக்குமா? உலகிலேயே வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக தங்களுடைய அன்றாட வருவாயில் 10-12 விழுக்காடு எரிபொருளுக்காக செலவிடக்கூடிய நாடு இந்தியா, இலங்கை கூட இல்லை, இந்தியா என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகள் இருக்கின்றன. எனவே மோடி அரசு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்களெல்லாம் இந்த வரியை இப்பொழுது குறைத்திருப்பது, முன்பு நவம்பரில் குறைத்தார்கள், அது தேர்தலுக்காக குறைத்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் எவ்வளவு குறைத்தார்களோ அதை உயர்த்தி விட்டார்கள். உயர்த்திவிட்டு இப்பொழுது மறுபடியும் வரியை குறைக்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் மக்கள் நலன் அல்ல, அல்லவே அல்ல. அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மக்களுக்கு புரியும். இதற்கு காரணம் இலங்கையை போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாகி
மக்கள் எதிர்ப்பு உருவாகிவிடக் கூடாது என்கின்ற அச்சம்தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிற்கு வரி குறைப்பிற்கான காரணம் என்பதனை இந்த நாட்டு மக்கள் மற்றவர்களுக்கு உணரச் செய்ய வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்களுக்கு அண்ணாமலையினுடைய அந்த வழியை மோடியினுடைய வழியை பின்பற்றக்கூடிய சன் பரிவாரினுடைய பல கோடான கோடி தொண்டர்களுக்கு இதை விளக்க வேண்டும். மக்களினுடைய நலனோ இந்த நாட்டினுடைய பொருளாதார நலனோ என்றெல்லாம் பார்த்திருந்தால் இவர் முதலில் விலையை உயர்த்தியிருக்க மாட்டார், வரியை உயர்த்தியிருக்க மாட்டார். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தபோது டீசலின் மீதான உற்பத்தி வரி வெறும் 3.56 ரூபாய், பெட்ரோல் மீது இருந்தது 9.25 ரூபாய் 26 காசு, இவ்வளவுதான். அதை அவர்கள் எந்த அளவிற்கு உயர்த்தி சென்றார்கள் என்றால் இந்த அட்டவணையை பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பார்த்தீர்களானால் June 16, 2020 எந்த அளவிற்கு இருந்தது என்று பார்த்தால் டீசல் மீதான உற்பத்தி வரி 31.83 ரூபாய், ஒரு லிட்டர் டீசல் மீதான உற்பத்தி வரி. அந்த உற்பத்தி வரியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் வந்துட்டு அடிப்படை உற்பத்தி வரி, பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா செஸ் என்றெல்லாம் போட்டு இந்த பேசிக் எக்ஸைஸ் டியூட்டியில் மட்டும்தான் மாநிலங்களுக்கு பங்கு தந்துவிட்டு இந்த ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி செஸ் ஆகியவற்றினுடைய அந்த வரி தலைகளிலெல்லாம் மாநிலங்களுக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை என்று அப்படியே கபலீகரம் செய்து விட்டார். எனவே மாநிலங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல June 16, 2002 பெட்ரோல் மீதான உற்பத்தி வரி 32.98 ரூபாய், அதைத்தான் இவர்கள் 5 மாநில தேர்தலுக்கு முன்னால் November 4 நீங்கள் பார்த்தீர்களானால் டீசல் மீதான உற்பத்தி வரியை 21.80 ரூபாய் என்று, அதாவது 10 ரூபாய் குறைத்தார்கள். அதே மாதிரி பெட்ரோல் மீதான உற்பத்தி வரியை 5 ரூபாயை குறைத்தார்கள். இது தேர்தலுக்காக. தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட May 7 பிறகு ஒரு 10 நாட்கள் ஒரு வாரத்திற்கு பேசாமல் இருந்துவிட்டு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விலையை ஏற்றி மறுபடியும் பழைய நிலைக்கு எடுத்துக்கொண்டு வந்து பெட்ரோல் டீசலை 115 ரூபாய் என்றும் டீசல் விலையை 105 ரூபாய் 110 ரூபாய் அளவிற்கும் உயர்த்திவிட்டு அதன் காரணமாக இந்த நாட்டில் என்ன ஏற்பட்டது என்றால் மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையிலான ரூபாயின் பணவீக்கம், மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையிலான ரூபாயினுடைய பணவீக்கம் 15.1 விழுக்காடாக உயர்ந்தது. 15.1 விழுக்காடாக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு அந்த பணவீக்கம். இதன் காரணமாக பொருட்களினுடைய விலையெல்லாம் உயர ஆரம்பித்தது. எல்லாவற்றினுடைய விலையும் உயர ஆரம்பித்தது. கட்டுமான பொருட்களாகட்டும், உணவுப் பொருட்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றினுடைய விலையை உயர உயர மக்களினுடைய வாங்கும் சக்தி, பணத்தினுடைய வாங்கும் சக்தி குறைந்ததன் காரணமாக அது உற்பத்தியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்ட ஒரு நிலையில், அதே நேரத்தில் இலங்கையில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்னென்றால் இதே போல இங்கே பாகிஸ்தானிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. அங்கேயும் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய அளவிற்கு பணவீக்கத்தின் காரணமாக விலைவாசி உயர்ந்து அங்கேயும் அது இதே போல ஸ்ரீலங்காவில் நடப்பதைப் போல அங்கேயும் ஒரு உள்நாட்டு மக்கள் புரட்சி உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கவனித்துத்தான் இங்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுபடியும் பெட்ரோல் மீதான அந்த உற்பத்தி வரியை 8 ரூபாய் குறைத்திருக்கிறார், டீசல் மீதான உற்பத்தி வரியை 6 ரூபாய் குறைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. இது குறைத்ததனால் மாநில அரசுகளும் குறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருவோம். என்ன கேட்குறேன்னா 8 ரூபாய் பெட்ரோல்லையும் 6 ரூபாய் டீசல்லையும் குறைக்கும் போது தலைப்பு செய்தி எப்படி இட்டாங்க அப்படின்னா பத்திரிகைகள் பெட்ரோல் ரேட்டு டிப்ஸ் 9.50 ரூபாய், டீசல் ப்ரைஸ் டிப்ஸ் டு 7 ரூபாய் என்று எந்த அடிப்படையில் போட்டார்கள்? இதுதான் கவனிக்கணும். ஏன்னா மாநிலங்கள் வசூல் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்பது அட் வேலராம் என்று சொல்லக்கூடிய
மதிப்பீட்டின் அடிப்படையில் பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் இவர்கள் குறைத்தால் அந்த பர்சன்டேஜ் வழியாக அவங்களுடைய அந்த வருவாயும் அந்த டாக்ஸும் குறையும். அப்போது 8 ரூபாய் குறைத்தால் அதன் விளைவாக மாநிலங்களுடைய அந்த வருவாயும் 1 ரூபாய் 50 காசு குறைகிறது. டீசலில் 6 ரூபாய் குறைத்தால் அதன் மூலம் மாநிலங்களுக்கு வந்திருக்க போகக்கூடிய வரி வருவாய் மேலும் 1 ரூபாய் குறைகிறது. அதனால்தான் 8 ரூபாய் குறைச்ச உடனே 8 ரூபாய் தான் குறையலை, 10 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சது. 6 ரூபாய் குறைச்ச உடனே 6 ரூபாய் இல்லை, அதுக்கும் அதிகமாகவே குறைஞ்சது டீசல் விலை. எனவே மாநிலங்கள் தனியாக குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. நீங்கள் விலையை உயர்த்தும் போது இயல்பாகவே அவர்கள் போடக்கூடிய அந்த அட்வேலரம் அடிப்படையில் அவர்கள் போடக்கூடிய வேல்யூ ஆடட் டாக்ஸின் மூலம் அவருடைய வருவாய் பெருகுகிறது, அவ்வளவுதான். ஏனென்றால் மாநிலங்கள் இப்பொழுதான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது, மாநிலங்கள் தனியாக வரி விதிப்பு செய்யக்கூடாது, முடியாது, எல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த கதையெல்லாம் முடிஞ்சு போய் போன வாரம் ஜிஎஸ்டியில் மாநிலங்களும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உண்டது, அவர்களுக்கும் சம அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கும் போல் உள்ளது என்று சொல்லி அளிக்கப்பட்ட தீர்ப்பு இதற்கு மேல் தனித்த வரி விதிப்பிற்கு வழிவகுக்கும், அது ஒன்று. ஆனால் இதுவரை நீங்கள் பார்த்தீர்களானால் இவங்களுடைய வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்றது இப்போ தமிழ்நாடு 15%, அது ஒட்டு மொத்தமாக என்ன விலைக்கு அவங்க டீலருக்கு கொடுக்குறாங்களோ அந்த டீலருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், அதன் பிறகு இந்திய ஒன்றிய அரசினுடைய வரி, இது எல்லாம் கணக்கு போட்டு எவ்வளோ மொத்தம் வருதோ அதில் 15% தமிழ்நாடு. இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். இன்றைக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட 20 ரூபாய் தான் தமிழ்நாட்டினுடைய வரி. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கச்சா விலை, 54 ரூபா 45 பைசா. 100 ரூபான்னு வச்சுக்கோங்க பெட்ரோலோட விலை, அந்த 100 ரூபாயில் இந்த 20 ரூபா போக 80 ரூபாய், அந்த 80 ரூபாயில் தான் 36 ரூபாய் ஒன்றிய அரசினுடைய அந்த வரி, அப்புறம் இவங்களுடைய டீலர் கமிஷன் எல்லாம் போகுது. எனவே மாநில அரசு மீண்டும் மீண்டும் குறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது என்பதனை அண்ணாமலை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறைங்க, அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் குறைக்காம மாநில அரசு தான் குறைக்கணும், மாநில அரசு தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்? இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கையை கூட அவர் படிச்சிருப்பாரான்னு தெரியல. சென்டர் டு பியர் ஃபுல் ஃபியூவல் ரேட் கட் பேர்டன் ஆஃப் 2,20,000 crore ஃபினான்சியல் ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அந்த செய்தி. என்ன அர்த்தம்? இது பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி தவிர மாநில அரசுகளுக்கு எந்த விதமான பங்கும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டியையும் செஸ்ஸையும் தான் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தான் அது வந்துட்டு அது கூட ஃபுல் ரேட் கட் அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய லாஸ்ன்னு சொல்லலை. நீங்கள் கல்லா கவனிங்க, இது இந்திய ஒன்றிய அரசுக்கு இழப்புனாங்களே வந்துகிட்டு இருந்த வருவாயில் ஒரு துண்டு, அவ்வளவுதான். 4.85 லட்சம் வர்றதுக்கு பதிலாக 2.65 லட்சம் கோடி மறுபடியும் அவங்க வரத்தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளபடியே திரு அண்ணாமலை வந்துட்டு ஏதோ மக்கள் மீது அக்கறை கொண்டவர் போல சொல்லுகின்றார். நான் கேட்குறேன், மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா 400 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த, மன்மோகன் சிங் காலத்தில் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு சிலிண்டர் கேஸ்னுடைய விலை இன்றைக்கி 1,085 ரூபாய்க்கு விற்கிது, இதையும் அல்லவா குறைச்சிருக்கணும். ஆனால் போன வாரம் வரைக்கும் அதில் 35 ரூபாய் ஏற்றி 1,085 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்குது மோடி அரசு. உங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் குறைக்க சொல்லி நீங்கள் போராடுங்களேன் பார்ப்போம், டெல்லி நாடாளுமன்றத்தை போய் முற்றுகையிடுங்களேன் பார்ப்போம். ஏமாற்றுகிறீர்கள், மக்களுக்கு எதுவும் பேச தெரியாது, அவங்க குறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க குறைக்கல. நீ இவங்க ஏற்றுனாங்களா முதல்ல பெட்ரோல் டீசல் விலையின் மீது எந்த விதமான விலையேற்றத்தையும் செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு முதலில் உரிமை இருக்கிறதா தான் கேள்வி. அவங்க சட்டையின் பர்சன்டேஜ் இதில் போடுறாங்க, நீங்கள் ஏற்றுறதுன் போது அந்த மொத்த விலையின் அடிப்படையில் அது கூடுது, அவ்வளவுதான். நீங்கள் குறைக்கும் போது மாநில அரசுக்கும் தான் வருவாய் வெற்றி விடுது, அதைத்தான் நான் இப்போ விளக்குனேன். இதையும் தாண்டி ஒரு உறுதிமொழி கொடுத்தேன் அப்படின்றதுக்காக பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைத்ததும் தமிழ்நாடு அரசு தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 3 ரூபாய் குறைத்தது. ஆனால் நீங்கள் அப்போ பெசாது இருந்ததா இந்த இந்திய ஒன்றிய அரசு, உயர்த்திக்கிட்டே போனீங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது.
எனவே அண்ணாமலை அவர்களே போராடுதீர்கள், தயவுசெய்து போராடுதீர்கள். நீங்கள் போராடணும் என்றால் போராட வேண்டிய இடம் மோடியினுடைய வீடு அல்லது இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் இல்லாட்டி நார்த்து பிளாக்ல தான் இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அங்கே போய் போராடுங்க. மக்களுக்கு தர வேண்டிய பெனிஃபிட்டை நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தராத, ஆனால் ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை மக்களுக்கு தரீங்களே அப்படின்னு போய் கேளுங்க. நீங்கள் கொடுக்குற பெட்ரோலியம் டீசலையும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு 67 சென்ட்டுக்கு விற்கிறான், ஆனால் நீங்கள் இங்கே நமது நாட்டு மக்களுக்கு 1.32 டாலருக்கு 2 மடங்கு விலைக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு நிர்மலா சீதாராமனை கேளுங்க. அதை கேட்டிங்கன்னா உங்களுடைய அரசியலுக்கும் நல்லது. அப்படியாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆகும் உயரும் என்று உயரும். இல்லை என்றால் இந்த தாமரையும் மலராது, தாமரை முதல்ல அதற்கான இடமும் இது இடமாகவும் இது இருக்காது. எனவே ஏமாற்றாதீர்கள். இந்த ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். எனவே அதுவும் அந்த எல்பிஜி சமையல் எரிவாயு உருளையின் மீதான அந்த விலையில் 200 ரூபாய் சப்சிடி யாருக்கு தெரியுங்களா? இவங்க அந்த ஃப்ரீ கனெக்ஷன் கொடுத்தாருல்ல, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவச எரிவழி இணைப்பு கொடுத்த, கிட்டத்தட்ட 8 கோடி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி 2 கோடின்னு ஆக்கிட்டாங்க, அதை கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இதில் 200 ரூபாய் மானியமாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், அவ்வாறு கனெக்ஷன் கொடுத்தவங்க யாரும் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சிலிண்டர் கேஸை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. எனவே அங்கே அது விற்பனையே ஆகவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் 200 ரூபாய் மானியம் தருகிறோம் என்று சொல்லி அவர்களை ஈர்க்க நினைக்கின்றார்கள். அதனால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. டீசல் எரிவளி மீதான மானியத்தை குறைத்த மோடி அரசு இப்பொழுது அதை கூட திருப்பி தருவதற்கு, ஏனென்றால் அப்படி ஒரு உறுதிமொழி அளித்தார்கள். 676 ரூபாய்க்கு போன போது இதற்கு மேலே நாங்கள் வந்துட்டு மானியம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மறுபடியும் விலையை உயர்ந்தால் மானியம் தருவோன்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 576 ரூபா எங்கே இருக்குது, 1085 ரூபா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு 2 ஆண்டு காலத்தில் நடந்தது தான், 2 ஆண்டு காலத்துக்குள்ளேயே நடந்தது தான். ஆனால் கிட்டத்தட்ட 500 ரூபாய் அதிகரித்து விட்டது, ஆனால் மானியம் கிடையாது. இதுதான் மோடி அரசினுடைய ஏமாற்று. இந்த ஏமாற்றை எல்லாம் நாம் வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக சொல்லுவதற்கு காரணம், தமிழக பாஜக தமிழ்நாட்டு மக்களை எந்த விதமான அடிப்படை புள்ளிவரமும் தராமல் ஏமாற்றிக்கொண்டு அதன் மூலம் ஒரு அரசியலை செய்ய பார்க்கிறது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய எடுத்துச் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.